யோகா வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகி அவர்கள் யோகா புகழ்பாட துவங்கிய பின்னரே நாம் அதை பற்றி கவனிக்க தொடங்கினோம். நாம் வெறும் வாயில் யோகா பற்றி கதை பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதன் உபயோகம் எத்தன்மை உடையது என புரிந்து வாழ்வின் பரவலான நடைமுறைக்கு பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் அயல்நாட்டு மக்கள். நமது முன்னோர்கள் யோகிகள் வழிகாட்டியுள்ள அளவிற்கு நாம் இன்னும் அதை உணரவில்லை என்றே கூறலாம். நம் முன்னோர்கள் யோகிகள் சித்தர்கள் பாடுபட்டு உருவாக்கிய கலையை முறையாக பயன்படுத்தி நன்மை அடையும் வழிகளில் ஒன்று யோகா சிகிச்சை என்பது. யோகத்திலிருந்து வந்ததுதான். காலமாற்றத்திற்கேற்ப அணுகுமுறைகள் மாறியுள்ளன. ஒருவருடைய உடல் அமைப்பு, நோய் செய்யும் வேலை, குடும்ப நோய் வரலாறு, அவருடைய தேவை, அவருடைய யோகா செய்யக்கூடிய சக்தி, செய்யும் நேரம் போன்றவற்றை அறிந்து தனிப்பட்ட முறையில் தரும் பயிற்சியாகும். நாள்பட்ட பல பிரச்சனைகள் கூட யோகா சிகிச்சையில் வியக்கத்தக்க அளவில் சரி செய்ய முடிகிறது. பல அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கும் வாய்ப்பை உருவாக்குகிறது. முதுகுவலி, சைனஸ், ரத்த அழுத்தம், டயபெட்டிஸ், பெண்களுக்கான உபாதைகள் என பல நோய் உள்ளவர்கள் யோகா சிகிச்சை மூலம் பலனடைகிறார்கள். ஒரே நோய் பிரச்சனை உள்ள இருவர் வந்தாலும் பயிற்சி வேறு வேறாகத்தான் இருக்கும். காரணம், ஒவ்வொரு நபரின் இயல்பு, தனித்தன்மை, உடலமைப்பு, வயது என சிகிச்சையின் தன்மைகள் வேறுபடும். யோகா சிகிச்சை என்பது முதலில் நோயாளி அவர் எடுத்துக்கொள்ளும் மருந்தின் உதவியுடன் நடைபெறுகிறது. தொடர் யோகா சிகிச்சை நாளடைவில் மருந்தின் அளவு குறைகிறது. பின்பு மருந்தை முழுதாக நிறுத்திவிடும் நிலைக்கு முன்னேற்றுகிறது. மருந்தே இல்லாமலும் பயிற்சி தரப்படுகிறது. யோகா சிகிச்சைக்கு முதலில் தேவை யதார்த்தமான அறிவு, பிறகு நோயாளி தனக்கு தரப்படும் அறிவுரையை பின்பற்றி செயல்படுதல், பயிற்சி தரக்கூடியவரின் பயிற்சியின் தன்மை இவைகளே முக்கியமானது. யோகா பயிற்சியின் மூலம் எதிர்காலத்து வரும் நோய்களை தடுக்கலாம், இருக்கின்ற நோயின் வீரியத்தை குறைக்கலாம், சில நோய்களை முழுமையாக தீர்க்க முடியும். இவற்றிற்கு முறையான யோகா சிகிச்சையாளரின் பங்கு முக்கியமானது. யோகா உலகம் பல அடுக்குகளை கொண்டது. நம் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறந்த மனதோடு அணுகினால் புதிய வாழ்வு கூட சாத்தியப்படலாம். பல மருத்துவர்கள் யோகாவை தங்கள் சிகிச்சையின் ஒரு பகுதியாக பயன்படுத்துகிறார்கள். யோகா சிகிச்சையாளரை தீர்மானிக்கும் போது பல வகைகள் உள்ளன. சிலர் யோகா ஆசிரியர்கள், சிலர் யோகிகள் மற்றும் குருமார்கள், சிலர் உளவியலாளர்கள், சிலர் உடல் சிகிச்சையாளர்கள், சிலர் யோகம் சார்ந்த வேறு சில சிகிச்சையாளர்கள் என பொருள்பட பல வல்லுநர்கள் இருந்தாலும் யோகா சிகிச்சைக்கென சில அடிப்படை அறிவு மற்றும் அனுபவம் தேவைப்படுகிறது. சிகிச்சையாளர்கள் கல்வி மற்றும் அனுபவத்தில் வேறுபடுகிறார்கள் என்றாலும் நன்கு பயிற்சி பெற்ற யோகா சிகிச்சையாளர்கள் வலுவான அறிவு தளத்தை கொண்டுள்ளனர். யோகா தத்துவம், நுட்பங்கள் மற்றும் கல்வி, சிகிச்சை யோகா நுட்பங்கள், உடற்கூறியல் மற்றும் உடலியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து, மருத்துவ பராமரிப்பு மற்றும் முதலுதவி பற்றிய அடிப்படை புரிதல், வணிக நெறிமுறைகளின் அடிப்படை புரிதல் என ஒரு சிகிச்சையாளரை கண்டுபிடிப்பது மற்றும் ஒரு நேர்மறையான சிகிச்சை உறவை வளர்ப்பவராகவும் யோகா சிகிச்சையாளர் இருக்க வேண்டும். யோகா நோயை மையப்படுத்துவது அல்ல, அது தனிநபரை மையப்படுத்துகிறது. பலரின் கேள்வி என்பது குறிப்பிட்ட ஒரு நோயை சொல்லி இதற்கு என்ன ஆசனம் என்பதாகவே உள்ளது. என்ன நோய் என்பதை விட யாருடைய நோய் என பொருள்பட புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு இடமில்லை. யோகா என்பது இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட சுயமாற்றம், உணர்தல் மற்றும் விசாரணை ஆகியவற்றை உள்ளடக்கிய அறிவியல் முறையாகும். தகுதியான யோகா சிகிச்சைகள் உடற்கூறியல், அடிப்படை உடலியல் மற்றும் உடல்நல பாதுகாப்பு ஆகியவற்றின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. ஒரு பொது யோகா வகுப்பு நிச்சயமாக தினசரி வலிகள் மற்றும் மனநிலை புகார்களை எளிதாக மாற்றும். ஆனால் யோகா சிகிச்சை அமர்வு ஒருவருக்கு ஒருவர் தனிநபருக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். யோகா சிகிச்சை என்பது தனிநபரின் உடல், மன, உணர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான யோக கருவிகள், குறிப்பிட்ட தோரணைகள், பயிற்சிகள், மூச்சுத்திறன், தியான நுட்பங்கள் அடங்கிய பலவற்றின் குறிப்பிட்ட பயன்பாடாகும்.